சுதந்திர தினத்தை கொண்டாடும் விதமாக சமூக வலைதள முகப்பு பக்க படத்தில் தேசிய கொடியை இடம்பெறச் செய்யுமாறு பிரதமர் மோடி வேண்டுகோள். தேசிய கொடியுடன் செல்ஃபி எடுத்து சமூக வலைதளத்தில் பதிவிட அழைப்பு. நாடாளுமன்ற மக்களவையும் மாநிலங்களவையும் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பு. திங்கட்கிழமையுடன் நிறைவு பெற இருந்த அவைகள் எதிர்க்கட்சிகளின் அமளியால் ஒரு நாள் முன்னதாகவே ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிப்பு. ஆகஸ்ட் 11 நாடு முழுவதும் நடைபெறவுள்ள நீட் முதுநிலை தேர்வை ஒத்திவைக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. மையங்களை ஒதுக்குவது உள்ளிட்ட குளறுபடிகளை சுட்டிக்காட்டி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை தள்ளுபடி செய்து தலைமை நீதிபதி உத்தரவு. ஒலிம்பிக் ஈட்டி எறிதலில் வெள்ளிப்பதக்கம் வென்ற நீரஜ் சோப்ராவை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வாழ்த்தினார் பிரதமர் மோடி. நீரஜ் சோப்ரா வென்ற வெள்ளிப்பதக்கம் தங்கத்திற்கு ஈடானது என பிரதமர் புகழார. பாரிஸ் ஒலிம்பிக் நிறைவு விழாவில் தேசிய கொடியை ஏந்தி செல்கிறார் இந்திய ஹாக்கி அணியின் கோல் கீப்பர் ஸ்ரீஜேஷ். துப்பாக்கிச் சுடுதல் வீராங்கனை மனுபாக்கர் தேசிய கொடி ஏந்தி செல்ல உள்ளதாக கூறப்படும் நிலையில் அவருடன் ஸ்ரீஜேஷும் இணைகிறார். கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்திற்கு உட்பட்ட நென்மேனி பகுதியில் நில அதிர்வு. பள்ளிகளுக்கு விடுமுறை. இதுவரை யாருக்கும் பாதிப்பு இல்லை என கூறப்படும் நிலையில் நென்மேனி பகுதியில் வருவாய் மற்றும் புவியியல் துறை அதிகாரிகள் ஆய்வு. உயர்கல்வி கற்கும் மாணவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் தமிழ் வழியில் பயின்ற மாணவர்களுக்கு நிதி உதவி. இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட 32 மீனவர்கள் மற்றும் 4 படகுகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மத்திய அரசுக்கு இபிஎஸ் வலியுறுத்தல். மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணாமல் இருப்பதாக மத்திய மாநில அரசுகளை கண்டித்து சமூக வலைதள பதிவு. அரசு போக்குவரத்து கழகங்களில் இருந்து ஓய்வு பெற்றவர்களின் நியாயமான கோரிக்கைகளை தமிழ்நாடு அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். பொங்கல் வரை இழுத்தடித்து போராட்டத்தில் ஈடுபடும் சூழலுக்கு போக்குவரத்துத்துறை ஊழியர்களை தள்ள வேண்டாம் என அண்ணாமலை எச்சரிக்கை. யூடியூபர் சவுக்கு சங்கர் மீதான குண்டர் தடுப்பு சட்டத்தை ரத்து செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். சவுக்கு சங்கரின் தாயார் தொடர்ந்த வழக்கில் நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் சிவஞானம் அமர்வு உத்தரவு. மதுரை உத்தப்புரம் முத்தாலம்மன் மாரியம்மன் கோயிலை திறந்து பூஜைகள் நடத்த உயர்நீதிமன்ற அமர்வு உத்தரவு. சட்டம் ஒழுங்கு பிரச்சினையை காரணம் காட்டி எந்த கோயிலையும் பூட்டக்கூடாது என நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் உத்தரவு. திருவள்ளூர் காஞ்சிபுரம் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் எச்சரிக்கை. சென்னை பெருநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்றும் நாளையும் ஓரிரு இடங்களில் மழை பெய்யக்கூடும். அடுத்த 48 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என வானிலை மையம் தகவல். ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி பொற்கொடிக்கு மிரட்டல் விடுக்கப்பட்ட வழக்கில் கடலூரைச் சேர்ந்த தனியார் பள்ளி தாளாளர் அருண்ராஜ் கைது. வழக்கு ஒன்றில் தனக்கு எதிராக சாட்சியளித்த தனது பள்ளியின் வாகன ஓட்டுநர் சதீஷ் பெயரில் மிரட்டல் கடிதம் அனுப்பியிருந்தவர் சிக்கினார். ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கில் பாஜக பிரமுகரும் மூத்த வழக்கறிஞருமான பால் கனகராஜுக்கு போலீசார் சம்மன் அனுப்பிய நிலையில் விசாரணைக்கு ஆஜர். ஏற்கனவே ஒருமுறை விசாரணை நடைபெற்ற நிலையில் மீண்டும் இன்று ஆஜரானார். உலகளவில் சைபர் கிரைம் தொடர்பான குற்றங்களுக்கு ஒரே மாதிரியான சட்டத்தை கொண்டுவர வேண்டும் என சென்னை நிகழ்ச்சியில் டிஜிபி சங்கர் ஜிவால் கோரிக்கை. குற்றங்கள் மற்றும் தண்டனைகள் குறித்து மக்கள் விழிப்புணர்வு பெற வேண்டும் என்றும் பேச்சு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 600 ரூபாய் உயர்ந்தது. கிராம் ஒன்றுக்கு 75 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 51,400 ரூபாய்க்கு விற்பனை. சில தனியார் பொறியியல் கல்லூரிகள் மாணவர்களை மூளைச்சலவை செய்து தங்களது கல்லூரிகளை தேர்வு செய்ய வைப்பதாக அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் வேல்ராஜ் கருத்து. கலந்தாய்வின் போது மாணவர்கள் கவனமாக கல்லூரிகளை தேர்வு செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தல். சில கல்லூரிகள் மாணவர்களுடைய போன் நம்பரை எப்படியோ வாங்கிக்கிறாங்க, வாங்கிட்டு அவர்களை கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து அவங்க கல்லூரியை ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஆட்டு போட வைக்கிறாங்க. ஒரு
சாய்ஸ் ஃபில்லிங் மட்டும் கொஞ்சம் நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. உங்களே ஏமாத்துற மாதிரி உள்ள ஆளுங்கள்ட்ட போயிட்டு நீங்க போய் ஏமாந்துறாங்க. நிலச்சரிவு ஏற்பட்ட பயனாட்டில் மீட்பு மற்றும் சீரமைப்பு பணிகளில் ஈடுபட்ட ராணுவம் மற்றும் மூப்பநாய் குழுவினருக்கு பிரியா விடை. மீட்பு பணிகளை முடித்துக் கொண்டு வயநாட்டில் இருந்து புறப்பட்ட ராணுவத்தினரை திரண்டு நின்று கைதட்டி வழியனுப்பிய பொதுமக்கள். இஸ்ரேலின் டெல் அவிவ் நகருடனான விமான சேவையை மறு அறிவிப்பு வரும் வரை ரத்து செய்வதாக ஏர் இந்தியா நிறுவனம் அறிவிப்பு. மத்திய கிழக்கு நாடுகளில் நீடிக்கும் போர் பதற்ற சூழல் காரணமாக விமான சேவையை ரத்து செய்வதாக விளக்கம். பாரிஸ் ஒலிம்பிக் முடிவதற்கு முன் பினேஷ் போகத் தகுதி நீக்க விவகாரத்தில் தீர்ப்பு. அனைத்து தரப்படமும் விசாரித்து அறிவிப்பு வெளியிடப்படும் என சர்வதேச விளையாட்டு தீர்ப்பாயம் உறுதி. சக போட்டியாளரின் செஸ் போர்டில் நச்சுத்தன்மை கொண்ட ரசாயனத்தை தடவிய ரஷ்ய வீராங்கனை கைது. போட்டி நடைபெறும் அரங்கில் இருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகள் மூலம் போலீசார் நடவடிக்கை.